இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே ஆமேன் ஆமே நாவில் பொது பாட்டு எந்த தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் பொது பாட்டு எந்த ஏசு தருகிறா பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவநாவர் தீபமாய் அவர் தீபமாய் என்னை பெற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் போது பாட்டு எந்த இயேசும் பாட்டு எந்தருகிறா சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உமை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் பதினோராவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக ஆமேன் கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று தருவாராக ஆமேன் நாம் நீண்ட வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலும் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்திரைப்போமா ஹாலையில் ஊயா ஜீவன் தந்தவர் பலன் தந்தவர் சுகம் தந்தவர் கிருபையை தந்தவர் சமாதானத்தை தந்தவர் நம்முடைய வாழ்வில் தேவையான எல்லா நன்மைகளையும் அந்தந்த நேரத்தில் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலே லூயா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டவரே எங்களுடைய கால் சறுக்குகிறது சொல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா ஹாலே லூயா எங்களுடைய கண்ணை கண்ணீருக்கும் எங்களுடைய கால்களை சறுக்குதலுக்கும் எங்களுடைய ஆத்துமாவை அழிவுக்கும் விலக்கி மீட்டிரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம் ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடலை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆலே லூயா அவர் நம்மை கரம்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர் ஆலே லூயா கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் மகிமை நிறைந்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும் ஆண்டு வர துதிங்க ஹலேலு யா ஹலேலு யா ஹலேலு யா ஹலேலு யா ஹலேலு யா ஹலேலு யா ஸ்தோத்துறப்பா ஸ்தோத்ரா ஆண்டுவரே ஸ்தோத்ரா ஆண்டுவரே அப்பா உம்முடைய கிருவைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றியப்பா உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்த எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா ஹாலேலு யா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய கண்கள் எப்போது நமக்காக திறந்து இருக்கிறது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆலே லூயா உலகம் ஒருவேளை நம்மை அறியாமல் இருக்கலாம் உலகம் நம்மை பார்க்காமல் இருக்கலாம் உறவுகள் நம்மை மறந்து போயிருக்கலாம் மறவாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆலே லூயா என்னை நினைத்திருக்கிற தேவன் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க கர்த்தர கர்த்தாவே நீர் என்னை நினைத்திருக்கிறீரப்பா ஹாலே லூயா எங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்திருக்கிறீர் ஆண்டுவரே எங்களுடைய கண்ணீரை நீர் நினைத்திருக்கிறீர் ஆண்டுவரே எங்களுடைய அங்கலாய்ப்புகளை நீர் நினைத்திருக்கிறீரப்பா எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளை நீர் நினைத்திருக்கிறீர் ஆண்டுவரே எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய நினைவுல இருக்கிறதாண்டுவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டுடைய வேதம் சொல்லுது போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க எங்களை நன்மையால் நிரப்ப போகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் எங்களை பலப்படுத்த போகிறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கோ நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய போகிறீங்க அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் ஆலய லூயா

ஆண்டுடைய கிருபை இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க வேதம் சொல்லுகிறது போல அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகி கொண்டிருக்கிறது ஆலையில் ஊயா ஆண்டு கிருபை நம் நடுவில் பெருகி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது ஆலையில் லூயா அவருடைய கிருபை பெரியது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நிரப்புங்கப்பா உம்முடைய மகிப்பு ால எங்களை நிரப்புங்கப்பா உம்முடைய வல்லமைனால எங்களை நிரப்புங்கப்பா உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க எல்லாரும் விட்ட கேட்போம் ஆண்டு விட்ட கேளுங்க ஆலே லூயா உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை மூடுங்க ஆண்டு உம்முடைய மகிமைனால எங்களை மூடுங்கப்பா ஆளே லூயா உம்முடைய பிரசன்னம் ஒரு விஷயங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டு எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டு எல்லா சத்ருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டு உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்ல வல்லமை 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 ஆண்டு அபிஷேகத்தின் வல்லமை இந்த நேரத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணி கொண்டிருக்கிறார் எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க திறந்து சொல்லுங்க எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டுவரே எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இந்த நேரத்தில் முறியடிக்கப்படுகிறக்காய் சோத்திர ஆண்டுவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும்

ப்பா உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண் தாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் சொல்லுங்க என்னை முடிந்ததென்று நினைத்தனான் யாரும் அறியாத என்னை யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நே சரே எங்களை அறிந்தவர் மட்டுமல்ல எங்களை தேடி வந்த தேவன் இர்தானப்பா தேடி வந்த நல்ல உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நீ சரே சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளவு ஒருவேளை நம்மை தூக்கி எறிந்திருக்கலாம் எனக்கு வேண்டும் என்று சேர்த்துக் கொண்ட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல உம் அழகால கண்கள் என்னை உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே ஒன்றும் இல்லாத என்னை கருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல துவுமே இல்லப்பா திறமை இல்ல காலந்துகள் இல்ல பலன் இல்ல உள்ளவர்கள் உயர்த்தி ஒரு விசை ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே அழகால கண்கள் என்னை கண்டனாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே நம்மை நடத்த போகிற ஒரு ஆண்டவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாத தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் யார் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க போவதில்லை அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்த போகிறார் இந்த மாதத்தின் வாக்கு ஒரு விசை நாம் நினைவு கூறுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அவர் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற தேவன் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி காத்து கொண்டிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க நீர் எங்களுக்கு தந்த இந்த ஜீவனுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரு சுவாமி அன்றுவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் நீர் எங்களோடு கூட பேசுங்க உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருவை செய்யும் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக ஆமேன் ஆமேன் உட்கார்வோம் இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டு வருதாம இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழிநடத்துவாராக சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்காவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் லூக்கா எட்டு பதினைந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த வேத வசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதில் நாம் பார்க்கும்போது ஒரு நான்கு சாரி மூன்று வகையான இடங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்டது ரெண்டாவது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டது மூன்றாவது முள்ளுகளின் மேல் விதைக்கப்பட்டது நான்காவதாக நாம் பார்க்கிற இந்த நல்ல நிலம் என்று சொல்லுகிறது இதில் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வருகிறது அதில் முதல்ல நாம் பார்க்கும்போது பனிரெண்டாவது வசனம் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் அந்த விதை என்ன செய்கிறது தான் அது முளைக்கவே இல்லை அது விழுந்த உடனே சத்ருவானவன் என்ன செய்தான்னா அந்த விதையை அவன் பொறுக்கி கொண்டான் அப்போ அது முளைக்கவே இல்லை வழி அருகே விதைக்கப்பட்ட ரெண்டாவது கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனாலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாததினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லுகிற ரெண்டாவது பார்க்கிறோம் அது கற்பாறை முளைத்தது ஆனால் அது வளரலை மூன்றாவது முள்ளுகள் உள்ள இடத்தை குறித்து பார்ப்போமானால் அது முளைத்தது வளர்ந்தது ஆனால் அதில் என்ன இல்லை பலன் இல்லை ஆனால் நான்காவது நாம் பார்க்கிறோம் அது முளைத்தது வளர்ந்தது பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வசனத்தை கேட்டோம் வாழ்ந்தோம் முடிந்தோம் என்பது அல்ல இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருகிறதாக இருக்க வேணும் அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லே லூயா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவருடைய வாழ்வில வேத வசனம் அல்லது கர்த்தருடைய விதை விதை என்கிற அந்த வசனம் கிரியை செய்யாமலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த விதையே விழலை ஆனால் பேர் என்ன தெரியுமா நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னு பேர் வசனம் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமலேயே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை வைத்து கொண்டு வாழ்கிற மக்களை ஏராளமாய் நாம் பார்க்கிறோம் ஒரு தம்பி அடிக்கடி வந்து என்கிட்ட பேசுவான் நல்லா பேசுவான் ஒரு நாள் அவன் நிறைய அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான் அவன் அவனை பார்த்து கேட்டான் சரிப்பா எல்லாம் கரெக்ட் தான் நீ சொல்கிற யோவான் மூணு பதினாறு சொல்லுன்னு யோவான் அவன் என்னை பார்த்து சொன்னான் இந்த மாதிரிலாம் கேட்குற வேலை வச்சுக்க இனிமேல் வரமாட்ட ஒருத்தன் வந்து சண்டே ஸ்கூல் எடுக்கிறையா நான் சொன்னேன் இருபத்தி மூணாம் சங்கீதத்தை ஆ அது சொன்னாதான் சண்டே ஸ்கூல் எடுக்கணுமா அப்போது அடிப்படையே என்ன இல்லை வேத வசனங்கள் இல்லை இவங்களுக்கும் பேர் என்ன தெரியுமா கிறிஸ்தவங்க அப்படின்னு பேர் ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு நல்ல நிலமாக பலன் தருகிற ஒரு இடம் ஒரு நிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல தருகிறார் பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை என்ன செய்கிறாரெல்லாம் உண்மையும் நன்மையுமான இருதயம் அதுதான் நிலம் என்னது அந்த நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையும் நன்மையுமானது ஹானஸ்ட் அண்ட் குட் ஹார்ட் அப்படின்னு ஆங்கில வேதம் சொல்லுது ஹானஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க ஹானஸ்ட் ஆர் ரைச்சியஸ்னஸ் இதில் நீங்கள் பார்க்கும்போது இதற்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையானவர்கள் யாரையும் ஏமாற்றாதவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் அப்போ ஒரு நல்ல நிலமாய் ஒரு மனிதனுடைய இருதயம் இருக்க வேண்டுமானால் அந்த இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மை உள்ள இருதயமாக இருக்கணும் அதே போல் யாரையும் ஏமாற்றுகிற அல்லது கடவுளே ஏமாற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க தலையை காமிப்பாங்க அங்கே வாழை காமிப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்ல உண்மை இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட இருதயத்தில் வசனம் கிரியச் செய்ய முடியாது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் நம்ப தகுந்தவர்கள் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை நல்ல நிலம் என்று சொல்ல வேண்டுமானால் ஆண்டு வசனம் கிரியை செய்து அந்த வசனம் பலன் தர வேண்டுமானால் முதல்ல அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா உண்மையுள்ள இருதயமா இருக்கணும் அலே லூயா என்னாகமாம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்றார் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் அலே லூயா நம்ப தகுந்தவன் ஒரு நாள் என்னை ஏமாற்ற மாட்டான் ஒரு நாளும் அவன் அவனுடைய வாழ்க்கையில் பொய் பேசுகிறவன் அல்ல உண்மை உள்ள மனிதன் ஆண்டவர் அவனை பார்க்கிறார் எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் எந்த நேரம் ஆண்டவர் அவனை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அல்லது தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கென்று தெரிந்தெடுத்தாரோ அந்த நிமிஷம் தொடங்கி அவனுடைய கடைசி மூச்சு வரைக்கும் மோசையை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் உண்மை உள்ள மனிதனாகவே வாழ்ந்தான் அதுதான் ஆண்டவர் மோசையின் மேலே வைத்திருந்த பெரிய பாசத்துக்கான ஒரு காரணம் முகமுகமாய் அவனோடு கர்த்தர் பேசினார் இல்லை முகமுகமாய் பேசினார் நல்ல கவனிங்க நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா திரும்ப அவங்கள பார்த்து பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க இவங்க உண்மை இல்லாதவங்க நம்ப தகுந்தவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு ஒருத்தரை நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டோம் ஆண்டவரே இறங்கி ஒரு மனிதனிடத்தில் பேசுவார் ஆனால் அவர் எதிர்பார்க்கிற உண்மை மோசையின் இடத்துல இருந்தது அதுக்காக தான் ஆண்டவர் அவனை புகழறார் அல்லையே லூயா அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியாவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் எசைக்கியாவை ஜோம் பண்ணுறார் ரெண்டு ராஜாக்களின் என்பது இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்றான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தரலாம் ஆண்ட விட்ட கேட்கிறார் உண்மையாய் மன உத்தமமாய் நடந்தேன் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த ரெண்டு பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கர்த்திடத்துல தயவு பெற்றவர்கள் அல்லே அவங்க யாரு உண்மை உள்ளவர்கள் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் வந்தீங்கன்னா தாவி இது ஒரு தவறு செஞ்சிட்டாரு இப்போ தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடும்போது ஆண்டு விடத்தில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம் ஆறாவது வசனத்தில் சொல்றாரு உள்ளத்தில் என்ன இருக்க விரும்புகிறீர் உண்மை இருக்க விரும்புகிறீர் இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவன் உண்மையானவன் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி இன்னாருக்கு ஒரு பேச்சு அங்கே போனால் ஒரு பேச்சு அங்கே போனால் ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் இல்லை உண்மையானவர்கள் அல்ல அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரு நாக்கு நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது அல்ல ஒருத்தரை பார்த்தா நீங்கள் தாங்க கரெக்டுன்றது இங்கே போனால் நீங்கள் தாங்க கரெக்டுன்றது ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டினா சொன்னந்தான் அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன உண்மை உள்ள இருதயம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று ஒருத்தனம் கிடையாது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து ஒப்பு கொடுப்போம் தாவியை போல சொல்லுங்க உண்மையில் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் லூக்காவின் புஸ்தகத்தில் ஒரு மூணு பேர் ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்றார் ஐந்து தாளந்து வாங்கின ஒருத்தன் ரெண்டு தாளந்து வாங்கின ஒருத்தன் ஒரு தாளந்து வாங்கின ஒருத்தன் அஞ்சு தாளந்து வாங்கினவன் அதை பத்து ஆக்கிட்டான் ரெண்டு தாளந்து வாங்கினவன் அதை நாலாக்கிட்டான் ஆக்கிட்டான் இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுங்களா பத்தொன்பதாம் அதிகாரம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை பாருங்க நல்லது உத்தம ஊழியக்காரனே பாருங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது உத்தம ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய் அவங்ககிட்ட சொல்கிறாரு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஞ்சு தாளந்தில் ரெண்டு தாளந்தில் நீ எப்படி இருந்த உண்மை உள்ளவனாக இருந்த அல்ல ஓய்யா நீ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட தெரியுமா நான் ஆயிரக்கணக்காக வச்சுக்கிட்டு அந்த ஆயிரங்களில் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம நிற்கிறோம் சரிங்களா எனக்கு ஆண்டு ஒரு இது தரல அது தரல இப்படி வச்சுருந்தா நான் அப்படி செஞ்சுருப்பேன் இப்படி செஞ்சிருப்பேன் அப்படி செஞ்சு இருக்கிற பத்து ரூபாயில் நீ உண்மையாக இருந்துருக்குறியா இதுதான் கேள்வி அலே லுவாயா நம்மாளுங்க சொல்லுவாங்க எனக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கோயிலுக்கு ஆண்டவருக்குன்னு கொடுத்துருவேன் இந்த கதை வேணாம் இருக்கிற அந்த கொஞ்சத்தில் உண்மை இருக்குதா ஒருத்தர் இப்படி சொன்னார் ஒரு ஊழியக்காரர் பத்து பைசாவுக்கு நம்ம உண்மையாக இருந்தோன்னா தான் கடவுள் நம்மளை நம்பி ஒரு ரூபா கொடுப்பாரு ஒரு ரூபாயில் நம்ம உண்மையாக இருந்தோடனே தான் கடவுள் நம்மளை நம்பி பத்து ரூபாய் கொடுப்பார் பத்து ரூபாயில் உண்மையாக இருந்தால் தான் கடவுள் நம்மளை நம்பி நூறுரூவா கொடுப்பார் நூறு உண்மையாக இருந்தால் தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார் நம்ம அந்த கொஞ்சத்துலேயே உண்மை இல்லாமல் போயிட்டா எப்படி இருக்கோம் ஒருத்தர் தான் ஒரு தாளந்து வாங்கி அவனை குறித்து சொல்லுது இருபதாவது வசனத்துலேருந்து பார்த்திங்கன்னா வேறொருவன் வந்து ஆண்டவனே இதோ இதோமுடைய ராத்தல் இதை ஒரு சீலையில வைத்திருந்தேன் என்ன பண்ணிட்ட சீலையில் துணியில கட்டி வச்சிருக்கிறேன் ஏடா இப்படி செஞ்ச உண்மை உள்ளவன் என்ன செஞ்சான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராத்தலை சரியாக பயன்படுத்தினான் அதை ரெண்டாகிட்டான் ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான் பாருங்க இவன் இவனுடைய பதில் என்ன தெரியுமா நீர் வைக்காத வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து அப்போ இவர்கிட்ட நான் பார்க்கும்போது ஒரு மூணு காரியம் இருக்குது ஒன்று செயல்படாதவன் வாங்கினது என்ன பண்ணிட்டா அப்படியே அழகாக மடித்து சீலையில் சுற்றி பத்திரமா வச்சிட்டாரு செயல்படாதவன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவன் ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் என்னது குறை சொல்றவன் குறை சொல்கிறவன் நல்லா கவனிங்க குறை சொல்கிறவங்கெல்லாம் யார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா தாங்கிட்ட இருக்கிற குறைய மறைக்கிறதுக்கு ஊரை பற்றியெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருப்பேன் நான் யோக்கியம் நான் யோக்கியம் அவங்க தான் ரொம்ப மோசம் அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நிறைய குறை கிட்ட நிறைய குறை இருக்கும் அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் இவன் செயல்படாமல் மறைச்சி வச்சதுக்கு இப்போ யாரை காரணம் சொல்கிறான் தெரியுமா அவனுடைய எஜமானன காரணம் சொல்கிறான் என்ன சொல்றான் நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து மூணாவது அவங்ககிட்ட இருந்தது தெரியுமா பயம் ஒருவேளை இதை நான் தொலைச்சிட்டேன்னா என்ன பண்றது நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா பயம்தான் தான் ஏண்டான்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா குறையாயிடும் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் இல்லைங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மை உள்ள இருதயத்தில் உங்களுக்கு எனக்கும் தேவை என்ன தெரியுமா ஒரு தைரியம் நான் செயல்படுகிறது மனிதனுக்காக அல்ல நான் செயல்படுது கர்த்தருக்காக அடிக்கடி நான் சொல்வேன் நான் விழுந்தாலும் எழுந்தாலும் எல்லா மேன்மையும் பெருமையும் உமக்கு தான் ஆண்டு நீர் என்னை நடத்தும் இந்த திருச்சபைக்கு வந்தபொழுது நான் சொன்ன வார்த்தை அதுதான் இந்த திருச்சபை வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இதனுடைய மகிமை உமக்கு தான் ஆகவே இந்த திருச்சபை உம்முடையது நீங்கள் நடத்துங்க எப்பொழுதும் நான் சொல்லுகிற வார்த்தை அதுதான் இது என்னுடையது அல்ல என் பலன் அல்ல என் திறமை அல்ல உம்முடைய திறமை உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும் அல்லையிலோயா அப்போ இந்த இடத்துல இவன் செயல்படாமல் இருந்தான் குறை சொல்கிறவனாக இருந்தான் பயப்படுறவனாக இருந்தான் அதனுடைய என்ன தெரியுமா அவன் உண்மை இல்லாதவனாய் மாறிப்போனான் இப்போ அந்த எஜமானன் சொல்கிறாரு பொல்லாத ஊழியக்காரனே அவனுக்கு என்ன பேர் பேர் வைக்கிறாரு பொல்லாத ஊழியக்காரனே எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும்போது நல்ல இருதயமாக பார்க்குறாரா இல்லை பொல்லாத இருதயமாய் பார்க்கிறாரா என்பது மிக முக்கியம் அடுத்தது இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது இந்த மனுஷனுடைய இந்த நல்ல நிலம் என்று சொல்லப்படுகிற இந்த நிலத்துல ஒன்று உண்மை ரெண்டாவது அங்கே சொல்லுகிறது நல்ல இருதயம் இந்த நல்ல இருதயம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கனிவு இரக்கம் கரிசனை நிறைந்த ஒரு இருதயம் அல்லையிலூயா இன்னைக்கு அருமையான தேவஜனமே இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஒரு கரிசனை வேணும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு கரிசனை வேணும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஒரு பிரியம் வேணும் ஆண்டுடைய வார்த்தையை சும்மா வாசிக்க முடியாது ஒரு பிரியம் வந்தால் தான் வாசிக்க முடியும் அதனால தான் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பிரியம் இல்லாமல் வசனத்தை வாசிக்க முடியாது முதல்ல பிரியம் இல்லாமல் வசனத்தின்படி நடக்க முடியாது காரணம் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும் தெரியுமா நல்ல இருதயமா இருந்தாதான் அந்த இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் லூயா அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருதயமாகி இந்த நல்ல நிலம் எப்படிப்பட்டது அது உண்மையுள்ள ரெண்டாவது அது நல்ல இருதயம் இப்போ இது எப்படி கனி கொடுக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு அந்த லூகாவின் புஸ்தகம் எட்டு பதினைந்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த நல்ல நிலம் என்ன பண்ணுச்சா உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து கொண்டது எதை காத்து கொண்டது வசனம் என்கிற அந்த விதையை தனக்குள்ளே காத்து கொண்டது வழியருக விதைக்கப்பட்ட விதை என்ன பரவ தூக்கிட்டு போயிடுச்சு கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை தீந்து போனது முள்ளுகள் நடுவில் விதைக்கப்பட்ட விதை நெருக்கப்பட்டு பலனற்று போனது ஆனால் இப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணுது தெரியுமா அந்த வசனம் என்கிற அந்த விதையை தனக்குள்ளே காத்து கொண்டது அல்ல லூயா நீங்கள் நானும் ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணோம் இருதயத்தில் காத்து கொள்ள வேணும் நிறைய நேரங்கள் நம்ம வாசிக்கிறோம் வசனத்தை வாசிக்கிறோம் எப்படி வாசிக்கிறோம் கடமைக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிச்சிடணும் இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் படிச்சிடணும் இன்னைக்கு ஆறு அதிகாரம் படிக்கணும் இப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை பைபிளை முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நீ என்ன வருஷத்துக்கு ஒரு முறை சொல்கிறது நான் ஆறு மாதத்துக்கே ஒரு முறை படிச்சிட்றேன் ஆனால் எத்தனை வசனம் உள்ளே உட்காந்துச்சு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் பிரியாணி கிடச்சதுன்னு நாலு பாக்கெட் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஏன் சொல்றேன் அளவுக்கு அதிகமாக போகிறது இது என்ன சொல்லுது காத்துக்கொள் பெற்ற வசனத்தை உள்ள வைக்கணும் அது நமக்குள்ள கிரிய செய்யணும் எப்படி கிரிய செய்யணும் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது பொறுமையுடன் பலன் கொடுக்கிறது ஒரு அலையிலையோ சொல்லுங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா நான் இன்னைக்கு படிச்சிட்டேன் இந்த வசனத்தின் படி நான் தொடர்ந்து அப்படியே நடந்துருவேன் ஒரு ஒரு நாள் அப்படி வேகமாக ஓடாதீங்க வேகமாக ஓடினா எங்கேயாவது பாதியில் உழுந்துருவோம் அது என்ன பண்ணுதான் தனக்குள்ளே வைத்து கொண்டு அது பொறுமையோடு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது அல்லேலூயா அருமையானவரில் சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒன்னா சங்கீதத்தில் சொல்கிறான் இல்லையா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் செயல்படுகிறவனாக அல்ல தியானிக்கிறவன் உள்ள வச்சு அதை காத்து அதை சிந்தித்து அதை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில் அனுபவித்து ஒரு நாள் வரும் அப்பொழுது இந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையில் கிரிய செய்யும் அல்ல எழுயா அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்தவங்க வசனத்தை உச்சரிக்கிறதுனாலையும் வசனத்தை மனப்பாடமாக சொல்கிறதுனாலையும் நான் ஆகிட முடியாது அந்த வசனம் என் வாழ்க்கையாய் மாறாத பட்சத்தில் அதனால் பிரயோஜனம் இல்லை அது என்ன பண்ணுதான் பொறுமையோடு பொறுமையோடு அந்த பேஷண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை பொறுத்து கொள்ளுதல் விடா உடையவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை ப விடா ஊக்கம் ஏற்றுக்கொண்டேன் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அது உள்ளே அதுவே கிரியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கிரியை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் விரும்புகிற கனியை என்னிலே கொண்டு வருகிறது அல்லையெழுயா இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை என்னையும் கனி கொடுக்கிறவர்களாய் எதிர்பார்க்கிறார் நம்ம கேட்கிறவர்களாய் அல்ல அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிற அந்த கனி உள்ள வாழ்க்கை நம்மிலே இருக்கிறதா வேத வசனம் என்னுடைய நல்ல உண்மையுள்ள இருதயத்தில் இருக்கிறதா அது பலன் தருகிறதுக்கு ஏதுவாக அது கிரியை செய்கிறதா இதை நாம் யோசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து நடக்கும்போது உண்மையாகவே நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று மிகுந்த பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் ஆண்டவர் நம்மை கொண்டு மகிமைப்படுவார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உம்முடைய வசனம் என்கிற அந்த விதை என்னுடைய நல்ல உண்மை உள்ள இருதயத்தில் காக்கப்பட வேண்டும் சுவாமி என் இருதயம் உண்மையுள்ள இருதயமாகவும் நல்ல இருதயமாகவும் இருக்கணும்ப்பா எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா பல நேரங்களில் நம்முடைய உண்மை இல்லாத வாழ்க்கை நம்முடைய உண்மை இல்லாத தன்மை இருதயம் ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியலை இது எனக்கு இல்லை இது என்னால் முடியாது இதெல்லாம் நான் செய்ய முடியாது கஷ்டம் இதெல்லாமா ஒரு மனுஷன் செய்ய முடியும் பைபிளில் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா ரெண்டு காரியங்கள் ஒன்று உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த ஒரு தாளந்து வாங்கின மனிதனை போல செயல்பட முடியல குறை சொல்லுது பயந்து கொண்டிருக்கிறது இதை என்னால் முடியுமா செய்ய முடியுமா இது நடக்குமா நடக்காதா ஒருவேளை தவறிவிட்டால் என்ன செய்வது இதெல்லாம் இல்லை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தெரியுமா தைரியமாக செயல்படுறவங்க தேவை வசனத்தை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதை நல்ல இருதயத்தில் வைக்க வேணும் உண்மை உள்ள இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அவங்கள தான் பார்த்து சொல்வார் உண்மை உள்ள ஊழியக்காரனே எனக்கு ஆண்டவர் நம்மை இடத்துல வந்து அந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்ல முடியுமா உண்மை உள்ள ஊழியக்காரனே உண்மை உள்ள இருதயம் கொண்டவனே மோசையை சொன்னது போல உங்களை என்னையும் சொல்ல முடியுமா என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஒருவேளை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டோருக்கு முன்பாக நம்மை திறந்து அர்ப்பணிப்போம் தாவிது சொன்னது போல சொல்லுங்க உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே அந்த உண்மை எனக்குள்ளே தாரும் நன்மை இருக்க நன்மையான இருதயமா என்னுடைய இருதயம் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அந்த நன்மை உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அந்த வசனம் நமக்குள்ளே காக்கப்பட வேணும் அந்த வசனம் நம்மிலே பொறுமையாய் கிரியே செய்ய வேணும் அந்த வசனம் வளரணும் அந்த வசனம் கத்தர்க்கென்று கனி கொடுக்கணும் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கனி உள்ள வாழ்க்கை வாழ என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேனப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அது உண்மையும் நன்மையுமான இருதயமாக மாறட்டும் எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் நன்மை உள்ளவர்களாகவும் இருக்க எங்களுக்கு கிருவை செய்ங்க உங்களுடைய வசனத்தை எங்களுக்குள்ளே காத்து கொள்ள கிருவை செய்ங்க உங்களுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்ற அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி அந்த வசனம் எங்களில் பொறுமையோடு கிரியை செய்து ஏற்ற நேரத்தில் பலன் கொடுக்கணும் ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கும்படி ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே